வெல்கம் காய்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேம் வந்து ஒரு பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா கேம். அதாவது இது ஒரு சிமுலேட்டர் கேம், டிரைவிங் கேம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம், ரொம்ப அடிக்டட் கேம். எனக்கு வந்து ஒரு பர்சனலாக ரொம்ப அடிக்டட் கேமாக இருக்குது. ஸோ உங்களுக்கும் கண்டிப்பாக இந்த கேம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் ஃப்ரீ மோட், கெரியர் மோடு, மல்டிப்ளேயர் மோட், அதாவது இந்த கேம் வந்து ஆன்லைன்லேயும் ஆஃப்லைனையும் விளாடலாம். ஆனால் வந்து உள்ளே என்டர் ஆகும்போது, லோடிங் ஆகும்போதுலாம் வந்து ஆன்லைன் தேவை, நெட் தேவை. மற்றபடி இதுக்கு வந்து ஆஃப்லைன் தான். இல்லை வந்து ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நம்ம வந்து ரேசிங் வச்சுக்கலாம். அதுக்கு வந்து 40,000 rupees வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் உள்ளார், அதாவது கேமில், ஒரிஜினல் மணியில். அதுக்கப்புறம் வந்து ஆஷ் யூஷுவல் எல்லாத்துலேயும் வந்து பஸ் மாற்றுறது எல்லாம் மாற்றலாம். அப்புறம் இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா, வந்து பஸ் ஓடிட்டுருக்கும்போது வந்து சாங்ஸ்லாம் நம்ம போடலாம், நம்ம தமிழ் சாங்ஸே போடலாம். அதான் நான் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்கன்னா, மியூசிக்கை கிளிக் பண்ணிவிட்டு மெயின் ஸ்டோரேஜில் வந்து இது பண்ணலாம். முக்கியமாக வந்து இதில் வந்து MP3 ஃபார்மெட்லேயும் WFE ஃபார்மெட்லேயும் தான் வந்து இதை வந்து சாங்கை வந்து இதில் வந்து ப்ளே பண்ண முடியும். அப்புறம் வந்து கேம் உள்ளார பார்த்தீங்கன்னா வந்து மேப் வந்து சூஸ் பண்ணணும். அதாவது வந்து இதில் வந்து 100 kilometer வந்து ஒரு கால் மணி நேரம் ஓட்டுற மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 249, 500 நிறையா உங்கள் இஷ்டம், எப்படி ஒன்று கூட வச்சுக்கலாம், எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஒன்று கூட வச்சுக்கலாம். இதிலே வந்து சைடில் வந்து டைம் ஓடும். அப்புறம் வச்சுக்கிட்டு வந்து இப்போ இதில் வந்து எத்தனை கிலோமீட்டர், 96 kilometer. இதுவே வந்து ஒரு 1/2 hour கிட்டே வந்து போகிற மாதிரி இருக்கும், 96 kilometer. இந்த வீடியோவில் நாங்கள் வந்து ரொம்ப கட் பண்ணி தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். அதாவது வந்து இந்த வீடியோவில் நாங்கள் வந்து 20 நிமிஷம் மேலே வந்து ப்ளே ஆச்சு, 25 நிமிஷம் கிட்டே ப்ளே ஆச்சு. நாங்கள் கட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் கூட சுருக்கிக்கிறோம்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஆஸ் யூஷுவலாக வந்து கண்ட்ரோல்ஸ், உங்களுக்கே தெரியும். இதை பார்த்தாலே RN அது இதுன்னு வைக்கலாம். அப்போ செட்டிங்ஸில் முக்கியமான அது வந்து என்ன அதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரிஜினலாக கியர் போடுவாங்களே பஸ்ஸில் வேனில், அந்த ஒரு கண்ட்ரோல் இருக்குது, அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ வந்து நீங்கள் வந்து ப்ளஸ் மைனஸில் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து ப்ளஸ் மைனஸில் நீங்கள் வச்சுக்கலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் விஷுவல்ஸ், சவுண்ட்ஸ், அதெல்லாம் நீங்கள் ஆஸ் யூஷுவலாக பார்த்துக்கோங்க உங்கள் மொபைலுக்கு ஏற்ற மாதிரி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, ரியல் டைம் நம்ம வந்து பைக்கு கார்லாம் ஓட்டும்போது நம்ம இண்டிகேட்ரு ஹார்ன்லாம் அடிக்கும்போது எல்லோரும் ஒபே பண்ணி நகருவாங்க இல்லையா, அதேமாரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு கண்ட்ரோல் தான் வந்து இந்த பஸ்ஸில், இந்த பஸ் கேம்லேயும் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம வந்து அந்த பச்சை கலர் இருக்குள்ளேயே லைட்டில் நின்றுட்டோம்னா எல்லாம் ஏறிடுவாங்க. ஸோ இந்த கேமில் என்னென்னா, எல்லா பேசஞ்சர்ஸும் நம்ம வந்து ஏற்றி மேப் வச்சோம்னா அந்த இடத்துல நம்ம வந்து நிறுத்தணும், பஸ் ஸ்டாப்பில் நிறுத்தினா எல்லாம் இறங்கிடுவாங்க. ஸோ வந்து இதை நம்ம எப்படி நம்ம போகலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த ப்ளூ கலர் கீழே தெரியுதா மேப்பு, அந்த ப்ளூ கலரை ஃபாலோ பண்ணிட்டு தான் நம்ம போகணும். அதுதான் நம்மளுக்கு வழிகாட்டும். நடுவில் வந்து மேப் வந்து லோடிங் ஆகும், ஓகேவா. ஸோ வந்து கீரை வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம பைக் எப்படி நம்ம கீர் போடுறோமோ அதேமாரி நீங்கள் அதே ஃபார்மேட்டில் நீங்கள் இதுக்கு போட்டால் போதும். ஸோ அதுக்கப்புறம் வந்து RNs முன்னாடியே வந்து நான் RN பற்றி சொல்லலை. ஸோ RNலாம் வந்து டைப்புகளாக இருக்குது, 3 types இருக்குது. அப்புறம் இன்னும் வேணும்னா நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து ஏற்றிக்கலாம், இல்லை APK கூகுளில் போய் ஏற்றிக்கலாம். ஸோ அப்புறம் வந்து தமிழ்நாடு டெம்ப்ளேட் கூட நம்ம வந்து இந்த பஸ்ஸில் போட்டுக்கலாம். ஏகப்பட்ட டெம்ப்ளேட் மேலே கலர்ஸ் இருக்குது, அதை போட்டுக்கலாம். அப்புறம் வந்து வீடியோஸ் வந்து மாற்றிக்கலாம், அதாவது வந்து கேமரா மேலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இந்த டிரைவர் வெளியே வந்து ஆட வைக்கலாம், நான் ஆட வைக்கலை பட் இதில் வந்து ஆட வைக்கலாம். அப்புறம் வந்து இன்னும் நிறையா இருக்குது. ஸோ வந்து நான் எதாவது கவுந்துருச்சு அப்படின்னா வந்து அங்கே டோக் இருக்கு இல்லையா மேலே அந்த சைடில், ஸோ அந்த மேலே அங்கே இருக்குது பார்த்தீங்களா, டோக் போகிற மாதிரி ஒரு வண்டி. ஸோ அதை தொட்டிங்கன்னா 20,000 பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து கொண்டுட்டு போகலாம். அப்புறம் வந்து ரிவர்ஸ் கீரு, நியூட்ரல் கீரு, அது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். ஸோ இதுக்கப்புறம் அப்படியே ஓட்டிகிட்டே போவோம், நடுவில் நான் பேச மாட்டேன், ஓகேவா. ஸோ இந்த கேம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் விளையாடி பாருங்கள். நடுவில் வந்து நீங்கள் வந்து சாங்ஸ் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். நான் ஏன் வந்து ஒரு மியூசிக் ப்ளே பண்ணிட்டேன்னா, நான் வந்து ஒரு தமிழ் சாங்ஸ் எதாவது ப்ளே பண்ணிட்டேன்னா எங்களுக்கு வந்து காப்பிரைட்ஸ் இஷ்யூ கொடுத்துருவாங்க. ஸோ வந்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் விளையாடுறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து எந்த சாங்ஸ் வந்து கூட ப்ளே பண்ணிக்கலாம், எந்த சாங்ஸ் வேணால் கூட நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். பட் MP3 வந்து கண்டிப்பாக வந்து அந்த MP3 ஃபார்மெட்டில் இருந்தால் மச் பெட்டராக இருக்கும். ஸோ அதுதான் வந்து இதில் வந்து இதாக இருக்குது. இப்போ வந்து சராமாரியாக ஓட்டலாம், சூப்பராக போகும். ஸோ ஓகே காய்ஸ், இந்த கேம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கடைசி வர ஆக்சுவலாக இந்த கேம் முக்கியமாக வந்து 1/2 hour கிட்ட போகிறதுன்னு நிறையா சுருக்கிட்டேன். ஸோ நான் இப்போ வந்து நான் கடைசியாக வந்து பேசுகிறேன். நீங்கள் வந்து இந்த கேம் வந்து நல்லா சுவாரஸ்யமாக பாருங்கள்.
ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்து பஸ் ஸ்டாப் கிட்ட வர போகிறோம். முக்கியமாக இதில் ஒரு முக்கியமான விஷயம், செக் போஸ்ட் அந்த மணி பே பண்ணும்போதும் சரி, பெட்ரோல் போடும்போதும் சரி, நம்ம வந்து ஆன்லைனில் வந்து இருக்கும் கண்டிப்பாக டேட்டா நெட்டு வந்து யூஸ் பண்ணி ஆகணும், அப்போ தான் வந்து இது பண்ண முடியும். அப்புறம் வந்து இந்த பேசஞ்சர்ஸ்லாம் இறங்கிட்டவுடனே அந்த காசுலாம் வந்து நம்ம விட்ரா பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து நெட்டு வந்து தேவைப்படும், ஓகேவா? அப்போ தான் வந்து நம்ம மணி வந்து அங்கே வந்து இதாகும், ஒரிஜினல் மணியில், ஓகேவா? சாதா தான், கேமில் தான், கேம் பிளே தான். ஸோ வந்து நோ தேங்க்ஸ் கொடுத்துங்க. டபுள் மணினால் நீங்கள் வந்து ஆட் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து டபுள் மணி ஆகிடும். ஸோ அந்த அமௌண்ட் வச்சு நீங்கள் வந்து வேறு எதாவது பண்ணிக்கலாம். ஸோ இதான் கேம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக வந்து டவுன்லோட் பண்ணி விளையாடுங்க. கண்டிப்பாக 250 MB தான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் எல்லா மொபைலையும் செட் ஆகிற கேம் தான் நினைக்கிறேன். ஸோ நல்ல ரேட்டிங் கேம். ஸோ